எக்ஸாம்ஸ் டெய்லி யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது நடப்பு நிகழ்வுகள் குவிஸ் May 14, 2019. அதுக்கு முன்னாடி நம்ம எக்ஸாம்ஸ் டெய்லி யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சர்வதேச செவிலியர்கள் தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. சரியான விடை May 12. பொதுமக்களுக்கு செவிலியர்கள் ஆற்றி வரும் உன்னத தொண்டை உலகிற்கு உணர்த்தும் வகையில் சர்வதேச செவிலியர் தினம் ஆண்டுதோறும் May 12 கொண்டாடப்படுகிறது. குக்ரஹள்ளி ஏரி புகைப்பட கண்காட்சி எங்கு நடைபெற்றது? சரியான விடை கர்நாடகம். குக்ரஹள்ளி ஏரியில் வாழ்க்கை எனும் தலைப்பில் புகைப்பட கண்காட்சி இந்த ஏரி அருகே திறக்கப்பட்டது. வயலட் மைசூருடன் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த கண்காட்சியின் சிறப்பு அம்சமாக சுற்றுச்சூழல் ஆதரவுடன் கூடிய பல்வேறு வாழ்க்கை வடிவங்களை காட்சிப்படுத்துகின்ற 45 இயற்கை ஆர்வலர்களால் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் இடம்பெற்றன என்பது குறிப்பிடத்தக்கது. எந்த மாநிலத்தில் உள்ள பள்ளிகளின் மின் கணினிகளுக்கு இலவச OS வழங்கப்பட உள்ளது? சரியான விடை கேரளா. கேரள மாநிலத்தின் பள்ளிகளில் உள்ள 200,000 மேற்பட்ட கணினிகள் விரைவில் கல்வி மற்றும் பொது நோக்கங்களுக்காக பல்வேறு வகையான பயன்பாடுகள் வழங்கும் லினக்ஸ் சார்ந்த ஃப்ரீ ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தின் சமீபத்திய பாதிப்பால் இயங்கும் உபண்டு OS LDS பதிப்பின் அடிப்படையில் மாநில பள்ளி பாடத்திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட பல இலவச பயன்பாடுகளை கொண்டுள்ளது. மலையை விரும்பும் பாம்பு எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? சரியான விடை மிசோரம். சமீபத்தில் வடகிழக்கு மாநிலமான மிசோரத்தில் மலையை விரும்பும் ஒரு புதிய பாம்பு வகை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது விஞ்ஞானத்துக்கு புதியது. இந்த கண்டுபிடிப்பானது உள்ளூரில் மலையை விரும்பும் பாம்பு என்று அழைக்கப்படுகிறது. சர்வதேச செவிலியர் நாள் 2019 தீம் என்ன? சரியான விடை நர்சஸ் எ வாய்ஸ் டு லீட் ஹெல்த் ஃபார் ஆல். 1974 ஜனவரி மாதம் நவீன செவிலியர் முறையை உருவாக்கிய இங்கிலாந்தைச் சேர்ந்த பிளாரன்ஸ் நைட்டிங்கேல் பிறந்த நாளான May 12 சர்வதேச செவிலியர் தினமாக அனுசரிக்க முடிவு செய்யப்பட்டது. 2019 தீம் நர்சஸ் எ வாய்ஸ் டு லீட் ஹெல்த் ஃபார் ஆல். IPL போட்டித் தொடரில் எத்தனையாவது முறையாக மும்பை இந்தியன்ஸ் அணி கோப்பையை கைப்பற்றியது? சரியான விடை 4. 12வது IPL சீசனின் இறுதிப் போட்டியில் நடப்பு சாம்பியனான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் மும்பை இந்தியன்ஸ் அணியும் மோதினர். இந்த ஆட்டத்தில் 1 ரன் வித்தியாசத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணி வெற்றி பெற்றது. இதன் மூலம் IPL போட்டித் தொடரில் 4வது முறையாக மும்பை இந்தியன்ஸ் அணி கோப்பையை கைப்பற்றியது. இந்தியா எந்த நாட்டுடன் அணுசக்தி பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த முடிவு செய்துள்ளது? சரியான விடை வியட்நாம். பாதுகாப்பு துறை அணுசக்தி மற்றும் விண்வெளி, எண்ணெய் மற்றும் எரிவாயு மற்றும் புதுப்பிக்கத்தக்க சக்தி ஆகியவற்றில் ஒத்துழைப்பை பலப்படுத்த இந்தியாவும் வியட்நாமும் உட்பட்டன. ஐக்கிய அரபு அமீரகத்தின் அருகில் நாசவேலை செயல்கள் புரியும் மாலுமிகளுக்கு எந்த நாடு எச்சரிக்கை விடுத்துள்ளது? சரியான விடை அமெரிக்கா. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே அதிகரித்து வரும் பிராந்திய அழுத்தங்களுக்கு இடையே ஐக்கிய அரபு அமீரகத்தின் கடலோர பகுதிகள் அருகே நாசவேலை செயல்கள் புரியும் மாலுமிகளுக்கு அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்துள்ளது. நீங்கள் பார்த்த இந்த வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்ம எக்ஸாம்ஸ் டெய்லி சைட்டோட லிங்க் இருக்குது. அதில் போய் தினசரி நடப்பு நிகழ்வுகள் மற்றும் கிஸ்ஸை தெரிஞ்சுக்கோங்க.